கதை பார்க்கலாம். எடுங்க தமிழ் புக் எடுங்க பார்ப்போம். பாருங்க பேஜ் நம்பர் 76 எடுத்தாச்சா. பாருங்க திருக்குறள் கதைகள் என்ன பார்க்க போகிறோம். திருக்குறள் கதைகள் சரியான தீர்ப்பு. என்ன தலைப்பு? சரியான தீர்ப்பு. பாருங்க கதையை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. முன்பொரு காலத்தில் மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்து வந்த ஊரில் வளவன் என்பவன் மல்லிகை கடை வைத்து வாணிகம் செய்து வந்தான். அதாவது வாணிகம் அப்படின்னா என்ன? வியாபாரம். அதாவது மரியாதை ராமன் அப்படிங்கிற வாழ்ந்து வந்த ஊரில் என்ன பண்ணுறாரு? வளவன் அப்படிங்கிறவர் என்ன வச்சு வர்றாரு? ஒரு மல்லிகை கடை வச்சு வாணிகம் அப்படின்னா வியாபாரம், சரிங்களா, வியாபாரம் செய்து வந்தான். வளவன் பணம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவன். யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டான். அரசுக்கும் முறையாக வரி செலுத்துவதே இல்லை. வளவன் என்ன பண்ணுவான்? நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும், அதை மட்டும்தான் ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தான். யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் என்ன பண்ண மாட்டான், எந்த ஒரு பொருளையுமே கொடுத்து உதவ மாட்டான். அதே மாதிரி இப்போ நம்ம கடையெல்லாம் வச்சுருந்தா என்ன பண்ணணும்? வரி டேக்ஸ் கட்டுவோம் இல்லையா, அந்த ஒரு இதையும் அரசுக்கு முறையாக வரி செலுத்துவது அதையும் அவன் செலுத்தலை. இந்நிலையில் மரியாதை ராமன் அவ்வூரின் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். மரியாதை ராமன் வளவனின் இளம் வயது நண்பன்.
அதனால் நீதிபதி தனது நண்பன் என வளவன் ஊர் முழுவதும் கூறி வந்தான். உடனே என்ன சொல்கிறான், அந்த நீதிபதி யார், வளவனோட சின்ன வயசு நண்பன். இப்போ உங்க கூட படித்தவங்களாம் இருக்காங்களே, அந்த மாதிரி ஸ்கூல்மேட்லேருந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு, சரியா? அவர் தான் வந்து அந்த ஊருக்கு என்ன இருக்கார், நீதிபதியாக இருக்கார். அதனால் என்ன பண்ணிட்டான், ஊர் ஃபுல்லாக போய் என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து நீதிபதியாக இருக்கான்னு ஊர் முழுவதும் சுற்றி சொல்லிக்கிட்டே வரான். முறையாக வரி செலுத்தாதவர்களின் பட்டியல் நீதிபதியிடம் ஒரு நாள் வழங்கப்பட்டது. அதாவது டேக்ஸ் கட்டாதவங்க நேம்லாம் என்ன பண்ணிச்சு, அது அந்த லிஸ்ட்டு யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, நீதிபதியிட்ட கொடுத்துட்டாங்க. நீதிபதியின் ஆட்கள் வளவனை அழைத்து சென்றனர். நீதிபதி தனது நண்பர் ஆயிற்றே, தனக்கு தண்டனை தரமாட்டார் என எண்ணியவாறே மகிழ்ச்சியாக சென்றான் வளவன். உடனே எல்லாருமே கட்டிட்டாங்க, டேக்ஸு கட்டிட்டு வராங்க. வளவன் மட்டும் என்ன பண்ணல, சரியாக வந்து டேக்ஸ் கட்டல. இவன் என்ன நினச்சிட்டான், தன் நண்பன் தான் நமக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சந்தோஷமாக நீதிபதிகிட்ட போகிறான். வளவனின் நண்பன் என்பதால் மரியாதை ராமனுக்கு எப்படி தீர்ப்பு வழங்குவாரோ என அவரது பண்பையும் நேர்மையும் மக்கள் சந்தேகப்பட்டன. உடனே ஜோ வளவனோட இவர் ஃப்ரெண்டு தான் வந்து யார், மரியாதை ராமன். அதனால் எப்படி தீர்ப்பு வழங்குறாரு, அவரோட பண்பையும் நேர்மைத்தனத்தையும் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, யோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சந்தேகப்படுறாங்க. ஆனால் மரியாதை ராமன் நண்பனாக இருந்தாலும் தவறு செய்தவன் என்பதால் முறைப்படி அவனுடைய பொருளை அரசாங்க கருவூலத்தில் சேர்த்திட செய்தார். மேலும் வளவனுக்கு 6 மாத கடுங்கால் தண்டனையும் வழங்கி உத்தரவிட்டார். எவ்வித சார்புமின்றி நடுவு நிலைமையோடு தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினர். உடனே ஃப்ரெண்டுன்னுட்டு என்ன பண்ணல, நண்பன் நண்பன் தான்னு தீர்ப்பு வழங்காமல் இல்லை, முறையாக என்ன பண்ணான், அவன் செய்த தப்புக்கு தண்டனை வழங்கினான். அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் என்ன பண்ணான், சிறை தண்டனையும் விடுவிச்சான். இதை பார்த்து என்ன பண்ணாங்க, ஊர் மக்கள் அனைவரும் மரியாதை ராமனை பாராட்டினர். இப்போ பாருங்கள் குரல் பார்க்கலாம். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அதாவது ஒருவர் நல்லவரோ கெட்டவரோ, சரியா, நடுநிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும். அதாவது இப்போ ஒருத்தர் நல்லவரோ கெட்டவரோ அவருக்கு பின்னாடி நிலைச்சு நிற்கிற அவரோட புகழாலும் பழியாலும் தான் என்ன பண்ண முடியும், அவங்க நல்லவர் இவர் கெட்டவர் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும். இதான் அந்த குரலோட விளக்கம். அதான் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். காலத்தே பயிர் செய், அதாவது அந்தந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், அந்த காலத்துக்கு ஏற்ற அப்படி தானே பயிர் செய்வோம். அதான் காலத்தே பயிர் செய். முன்னொரு காலத்தில் மலைசாமி என்ற ஏழை விவசாயி இலந்தை குட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். என்ன ஊர், இலந்தை குட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வர்றார். யார், மலைச்சாமி அப்படிங்கிற ஒரு விவசாயி. அவனுக்கு என்று சொந்த நிலம் எதுவும் கிடையாது, ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தரமாக நம்பினான். அவனுக்குன்னு சொந்த நிலம் வயல் எதுவுமே கிடையாது, என்ன எப்படி இருந்தாலும் என்ன பண்ணும், நமக்கு விவசாயம் தான் சாப்பாடு போடும் அப்படிங்கிறத மட்டும் நம்பியே இருந்தான். அதே ஊரில் வசித்து வரும் மாதையன் என்ற செல்வந்தனின் நிலத்தை குத்தகைக்கு கேட்டான். உடனே என்ன பண்ணுறான், இப்போ குத்தகைக்கு வயல் பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி மாதையன் அப்படிங்கிற ஒரு செல்வந்தன பணக்காரர், சரியா, நல்ல செல்வந்த பணக்காரராக இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணுறான், நிலத்தை குத்தகை கேட்டான். அச்செல்வந்தனும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிப்பதாக கூறினான். அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தனின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினான். அச்செல்வந்தன் விவசாயியின் உழைப்பையே சுரண்டுவதிலேயே குறிக்கோளாக இருந்தான். அவன் என்ன பண்ணான், இருக்கிறது பத்தாதுன்ட்டு அவன் விவசாயம் பண்ணுறதுலேயே அவன்கிட்ட இருக்க பணத்தை வந்து உழைப்பை வாங்கறதுலேயே ஒரு குறிக்கோளாக இருந்தான். இருந்த போதிலும் மலைச்சாமி நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை. இருந்தாலும் என்ன பண்ண, அவன் நேர்மையாகவும் புத்திசாலியாகவும் இருந்துட்டு என்ன பண்ண, செல்வந்தன்கிட்ட ஏமாறாமல் என்ன பண்ணுறான், வயலை பார்த்துக்கிட்டு வரான். ஒரு முறை செல்வந்தன் விவசாயியிடம், குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என்று கட்டளையிட்டான். உடனே என்ன சொல்கிறான், அவனை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், அவனோட உழைப்பை நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், குத்தகைக்கு பணம் கொடுக்கும் இல்லையா, அந்த பணத்துக்கு பதிலாக அவன் என்ன பண்ணான், ஒரு
என்ன பண்ணுறான், மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என கட்டளையிட்டான். புத்தி கூர்மையுடன் விவசாயி நிலக்கடலை பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது. உடனே என்ன பண்ணுறான், என்ன அந்த நிலத்தில் என்ன பயிரிடான், நிலக்கடலை பயிரிடறனால பாருங்க, பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது. ஏமாற்றம் அடைந்த செல்வந்தன் அடுத்த முறை விவசாயி ஏமாற்ற எண்ணி நிபந்தனையை மாற்றினான். இம்முறை மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு என்றான். ஆராய்ந்த விவசாயி இம்முறை நெல் பயிரிட்டான். இம்முறையும் விவசாயிக்கே லாபம். ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான் செல்வந்தன். அதாவது நெல் பயிரிட்டா நெல் வந்து மேலே தானே இருக்கும், அப்போ அது வந்து விவசாயிக்கு கீழே உள்ளது என்னது, அந்த செல்வந்தனுக்கு. அப்போ இந்த முறை என்ன பண்ணிட்டான், ஏமாந்துட்டான். அதனால் எவ்விடத்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்றுவிடலாம். அதான் சொல்கிறாங்க, எந்த இடத்துல எதை எப்படி எந்த காலத்தில் செய்யணும்னு அறிஞ்சு நம்ம செய்தோன்னா என்ன பண்ணலாம், இந்த உலகத்தையே நம்ம வென்று விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கதை புரியுதா பாருங்க, அதான் குரல் கொடுத்துருக்காங்க. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். அதாவது ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். விளக்கம் பாருங்க, செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும். அதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற என்ன பண்ணும், காலத்தை அறிந்து அந்தந்த காலத்தை அறிஞ்சு அந்த இடத்தோட பொருந்துனா என்ன பண்ணும், இந்த உலகமே உனக்கு வேணும்னு நீ நினச்சாலும் அது வந்து கைகூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். புரியுதுங்களா? சரி, மீதி இருக்க குரலை என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.